நான் தான் உங்கள் நண்பன் சதீஷ் சேலத்துலேருந்து. இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு வீட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா சேலமில் தெற்காடு போகிற ரோட்டில் இருக்குது. இதோடய லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 1632 ஸ்கொயர் ஃபீட். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அந்த வீடு அமைச்சிருக்கிறாங்க. நார்த் ஈஸ்ட் கார்னர் ஃப்ளாட் இது. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு. நல்ல எலிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு ட்ரெண்டியாக ஒரு எலிவேஷன். இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டிசைனிங் ஒர்க் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டீக்கில் மெயின் டோர் போட்டிருக்கிறாங்க. இதோட போர்ட்டிக்கோ சைஸ் பார்த்திங்கன்னா 14x18 அப்படிங்கிற சைஸில் போர்ட்டிக்கோ. இப்போ உள்ள போகலாம். ஹால் பார்த்தீங்க அப்படின்னா 20x16 அப்படிங்கிற சைஸில் ஹால் போட்டிருக்கிறாங்க. ஹாலில் டிவி வைக்கிறதுக்கான ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹால் சீலிங் இந்த வீடு ஃபுல்லாக ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு டிசைனில் அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபேனும் இவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு வாலுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கலரில் டிசைனிங் ஒர்க் பண்ணி நிற்கிறாங்க. கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா 14x18 அப்படிங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய கிச்சனாக கொடுத்துக்கிறாங்க. ஒரு டைனிங் டேபிள் கூட கிச்சன்லேயே போட்டுக்கிற மாதிரி டைனிங் வித் கிச்சன் ரெண்டுமே ஒரே ஹாலில் அமைச்சிருக்கிறாங்க. கிச்சனில் ஒரு ஃபேன் போட்டிருக்கிறாங்க. உள்ளே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்கு மேலே ஒரு சீலிங்கில் கபோர்ட் கொடுத்துக்கிறாங்க. டைனிங் ஹால் டைனிங் டேபிளில் வந்து இதில் போட்டுக்கிற மாதிரி ஹேண்ட் வாஷ்க்குன்னு ஒரு தனியாக செப்பரேட் ப்ளேஸ் கொஞ்சம் வந்து கொடுத்துக்கிறாங்க. உள்ளார ஷோகேஸ் வைக்கிறதுக்கும் சில ப்ளேசஸ்லாம் இந்த வீட்டில் ரெட் பண்ணிக்கிறாங்க. கிச்சனில் இருந்து லெஃப்டில் போனோடனே ஸ்ட்ரைட்டாக பூஜை ரூம் ஒன்று வச்சு சிம்பிளாக 4x4 சைஸில் ஒரு பூஜை ரூம். இதுலேயும் டீக்கில் கதவுலாம் போட்டுருக்குறாங்க. நல்ல ஒரு பூஜை ரூம் கோயிலில் ஜஸ்ட் ஸ்டாச்சுலாம் வைக்கிறதுக்கான ஒரு செல்ஃபும் கொடுத்துருக்குறாங்க. 4x4 சைஸில் இந்த பூஜை ரூம் அமைச்சிருக்கிறாங்க. பூஜை ரூமுக்கு லெஃப்ட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 11x16 அப்படிங்கிற சைஸில் இந்த ரூமோட பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூம்லேயும் பெட்ரூமுக்கும் ஃபால் சீலிங்ஸ்லாம் நல்ல ஒரு பெட்ரூம் ட்ரெண்டியாக இருக்கிற ஒரு ஃபால் சீலிங்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க வித் கபோர்டு ஒர்க்கோட. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியான டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் தான். அமௌண்ட்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியாகவே போட்டிருக்கிறாங்க. இந்த வீட்டோட நெக்ஸ்ட் பெட்ரூமுக்கு போகிறோம். இந்த வீடு ரெடி டு மூவ்ல தான் இருக்குது. இந்த வீடு கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேலேயும் 2BHK தான். ஒரு டைனிங் வித் கிச்சன் சேம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 அப்படிங்கிற சைஸில் இந்த ரூம் இருக்குது. இதுலேயும் சிம்பிளான ஒரு ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. கபோர்ட் ஒர்க் எல்லா ரூமுக்கும் கபோர்ட் ஒர்க் நைட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு பெயிண்டிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. கீழேயே இருக்கிற மாதிரி தான் மேலேயும். ஆனால் மேலே இருக்கிற வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. டைல்ஸும் வேறு வேறு ரூமுக்கும் வேறு வேறு மாதிரியான டைல்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலான ஒரு லுக் கொடுக்கும் இந்த வீடு. அங்கே மேலே இருக்கிற ரூமுக்கு போவோம்.
மேலே பார்த்தீங்க அப்படின்னா போகும்போது டெரஸ்க்கு கீழே ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 4x6 அப்படிங்கிறது அப்ஸ்டைல் போகிறதுக்கு பக்கத்தில் அந்த ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடு கீழே எந்த அமைப்பில் இருக்கோ அந்த அமைப்புலேயே தான் மேலே இருக்குது. எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குமோ அங்கெல்லாம் கிளாஸில் ஒரு கூலர் கிளாஸில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற வீடு மாதிரியே தான் மேலேயும், ஆனால் இண்டிவிஜுவல் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். கீழே எப்படி இருந்துச்சோ மேலேயும் அதே மாதிரி ரூம் தான், ஆனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி சீலிங் ஒர்க், தனித்தனி பெயிண்டிங் அப்படிங்கிறது தான் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ஃபேமிலி இருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வீடு, தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஃபேமிலி தாராளமாக இருக்கிற மாதிரி அமைப்பில் வீடு அமைச்சிருக்கிறாங்க. கீழே இருக்கிற மாதிரியே மேலே டைல்ஸ் ஒர்க் இருக்காது, டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே 2BHK ஒரு டைனிங்கோட அட்டாச்சோட ஒரு கிச்சன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில், எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குமோ அங்கெல்லாம் ஒரு ஸ்டோரேஜுக்கான ஒரு கபோர்டு கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு வென்டிலேஷனான ஒரு ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற வீடு. எல்லாம் டோட்டலாக எல்லா வீட்டுக்கு எல்லா ரூம்ஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா கபோர்ட் ஒர்க், சீலிங் ஒர்க், ஃபால் சீலிங் ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. பெயிண்டிங்கும் அதே மாதிரி இண்டிவிஜுவலாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே நல்ல ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பெயிண்டிங் ஒவ்வொரு வாலுக்குமே கொடுத்துருப்பாங்க. இந்த வீட்டுக்கு இவங்க கோட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.20 crores, அதாவது 1,20,00,000 ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க. நெகோஷியபிள் தான், கண்டிப்பாக அது நெகோஷியபிளான ப்ரைஸ் தான், அதுலேருந்து கம்மி பண்ணி தருவாங்க. இந்த வீடு ரிலேட்டிவ் மூவில் தான் இருக்குது. இந்த வீட்டோட மேலும் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போ மேலே அப்ஸ்டேர் போகலாம். இந்த வீட்டுக்கும் அதே மாதிரி வாட்டர்
டேங்க்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ஒவ்வொரு வாட்டர் டேங்க்கு, அதை ரெண்டு டேங்க்கு வச்சுருப்பாங்க. நல்லா ஒரு வென்டிலேஷனான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மேலே நல்ல ஒரு பெரிய ஒரு அப்ஸ்டேர் இருக்குது, டெரஸ் இருக்குது, நல்ல ஒரு வென்டிலேஷன் ஒரு டெரஸ், இதில் மேலே ஃபங்க்ஷன் நடத்துகிற அளவுக்கு ஒரு டெரஸ் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலான டேங்க் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேலத்துலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட் சதீஷ். தேங்க்யூ.